மருத்துவ படிப்புகளுக்கு நெக்ஸ்ட் தேர்வை அறிமுகப்படுத்தி மாநில உரிமையை ஒன்றிய பாஜக அரசு பறிக்க முயல்வதாக கடிந்துரைத்திருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவ தகுதி தேர்வு நடத்தும் முடிவை இந்திய மருத்துவ ஆணையம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். வைகோ வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மற்றும் வெளிநாடுகளில் மருத்துவம் படித்தவர்களுக்கான தகுதி தேர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைந்து நெக்ஸ்ட் தேர்வு நடத்த இந்திய மருத்துவ ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியில் நீட் தேர்வு மூலம் மாநில உரிமையை பறித்தது போல தற்போது நெக்ஸ்ட் என்ற தேர்வு மூலமும் அனைத்து இடங்களுக்குமான ஒற்றைச்சாளர மாணவர் சேர்க்கை மூலமும் மாநில உரிமையை பறிப்பதற்கான முயற்சிகளை ஒன்றிய பாஜக அரசு தொடங்கியுள்ளதாக கடிந்துரைத்திருக்கிறார். ஏற்கனவே மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வானது தமிழகத்தில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது நெக்ஸ்ட் தேர்வை அறிமுகப்படுத்துவது கிராமப்புற மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கும் பள்ளிக்கல்வி அடிப்படையில் நடத்தப்படும் தேர்வு முறை மாநில அரசின் கீழ் இயங்கும் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மருத்துவ படிப்புகளுக்கான காலத்தை அதிகரிக்க செய்து மருத்துவ மாணவர்களை மன உளைச்சலுக்கு தள்ளும் நெக்ஸ்ட் மருத்துவ தகுதி தேர்வு நடத்தும் முடிவை இந்திய மருத்துவ ஆணையம் கைவிட வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தியிருக்கிறார்.